மாட்டுல ஓலை நட்டா பயிர் பாய்க்கிறோம் கூட, இந்த இடவனங்கள் வந்தா பயிர்கள் நல்லா வரும். மம்பட்டியால கொத்தி இப்ப இந்த பெரிய இடவனங்களா வர, இப்ப இந்த கூடாளியால அடிச்சுதான் இப்ப தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். எனக்கு யூடியூப் சேனலே சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் வந்து அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற போனாக்காடுன்ற ஒரு தோட்ட வழியில் நிற்கிறோம். இன்றைக்கு இந்த போனாக்காடுன்ற தோட்ட வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாரம்பரிய முறைப்படி மாட்டால் வந்து உழுது இன்றைக்கு நிலத்தை பண்படுத்தினோம். அந்த மாட்டால் உழுவுற காலுடையத்தை உங்களுக்கு வழங்க உள்ளேன், வேறு உங்களுக்கு காலடிக்குள் செல்லலாம். சவாரி மாட்டுக்கு ஒரு பயிற்சி மாதிரி தான் இந்த உழவுகள் பழக்கி தான், பிறகு சவாரியில் கொண்டு அந்த மாடுகள் வந்து ப்ரைஸ் அடிக்கிறதுக்காண்டி அதுக்கு ஒரு கடின பயிற்சி மாதிரி தான் நீந்த பழக்கிறது, உழ பழக்கிறது, அப்படி ஒவ்வொரு பயிற்சிகள் இருக்குது. அதில் ஒரு பயிற்சியாக தான் இந்த உழுவுறதுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும். அதில் இந்த கிளச்சி கிளச்சி இந்த மண்ணுக்கு வந்து மாடு எவ்வளோ வேகமாக ஓடுதோ அதோ அப்படியான கட்டங்களில் வந்து தான் இந்த மாடு வந்து தரவையில் வந்து நேராக ஓடுமென்று சொல்லினோம். பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்குது. பல பங்காத்து கிடைக்கணும்.
இது பார்த்தீங்கன்னா அச்சுவேலி போதிப்பள்ளியா கோயில். மாட்டால் உழுவுறதுக்கும் 35 மிஷினால் உழுவுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மாட்டில் உழைன்னுட்டா பயிர் வாய்க்கிறவங்க கூட, இந்த இடவனங்கள் வந்தால் பயிர்கள் நல்லா வரும். மற்றது கோரி அடிக்கிற கூட, இது இப்போ கோரியை மழை இதில் மிஷினால் அடிக்கிற ஒரு அளவு காலத்திலாம் நடிக்குது. அதோட அது கோரியை தூளாக்கி விடுது, வேந்தும் கூரை முளைக்க பார்க்குது. ஆன முறையில் மாட்டாலை தண்டு தான் முந்தி பயிர்கள் செய்து நல்ல பயிர்கள் எடுத்தது. இப்போ மிஷினால் உழுவுறதுல அந்த பயிர்களும் கொஞ்சம் இதை மண் தூசாகுது, தூசாயினா பயிர்களை கொஞ்சம் இருக்கத்தன் தண்ணிகளை விட இருக்கத்தன்மையில மண்ணில் இப்படி இடப்போல இருக்கிறதால பிரச்சனை இல்லை. அதுதான் வெங்காயத்துக்கு நல்ல இது, அந்த ஈரத்தையும் பச்சிருக்கும், தொங்கலாகவும் மண் இருக்கும், பயிர்களை ஒடுக்கடி கொடுக்க நல்லா இருக்கும். ஆக தூளா மிஷினால் அடிக்கிறது வந்து நல்லா இருக்கும். அது நல்ல, அது தண்ணியை விட அடைஞ்சு இறக்கி போடும், சீமேந்து போட்ட மாதிரி கிடக்கும். அப்போ அதெல்லாம் அந்த பயிர்கள் மூச்சாவதுக்கு தன்மையும் குறைவாக இருக்குது. இப்படி இடப்பு தன்மையோட சின்ன பெருசாக இருந்தால் பயிர் பயிர் நல்லா வாய்க்கும். இடப்பு தன்மை இருக்கணும், என்ன பயிருக்கு தானே இப்படி இடப்பு தன்மை இருக்கணும். பவுடர் ஆக்கினோடனே தண்ணியை விட்டோடனே அப்படியே போய் வந்தோடனே பயிர்கள் விரிவடையதில்லை. நாங்கள் இடத்தை போட்டு போட்டு வளர்க்குற வழிய மற்றபடி மண்ணில் இருந்து இந்த இதுவும் எடுக்கிறது வருகிறதில்லை. இது முந்தி அப்படித்தான் செய்த, அப்படி செய்து நல்ல வெங்காயங்கள் மருந்தடிக்க இல்லாமல் வெங்காயங்கள் எல்லாம் கொடுத்தது. வேற இப்போ மிஷின்கள் வந்த பிறகு தாக்கமாக தான் கிடக்கு பயிர்களுக்கு. பயிர்களுக்கு சுகமான வேலைக்காண்டி இப்போ மாடுகளை பழப்ப எல்லாரும் கைவிட்டுட்டேன். கைவிட்டு மாடுகளும் இல்லை, இது சுகமான இப்போ செய்யண்டாப்பிலும் மிச்சினாலே இதால இதனாக்க கொஞ்சம் நேரங்கள் கூட வேலை எடுக்கும். அதன்டா இது எஞ்ச தோட்டத்துக்கு அக்களை கொண்டு விட்டுட்டு தானே அடிச்சு போட்டு கட்டி விட்டுடலாம். அந்த சோத்தைக்காண்டி ஒரு நாள்லயே உழுது ஒரு பக்கத்தால உழுது ஒரு பக்கத்தால கட்டிக்க விடுறேன். ஒரே ஒரு மணித்தியாதுல 500 ரூபாய் உழுது போடலாம் மிஷினண்டா. இது எப்படின்னு 2 மணித்தியாலமாக செல்லும். அப்போ கொஞ்சம் கட்டுக்காரரும் இது இப்படி இடவனா பஞ்சிப்படுவேன். இப்போ கட்டுறவே இப்போ கட்டினவே கட்டினா காலுகள்லி அடிக்கும் அண்ணுங்கள் வைதம் பதமாக விராதுன்ற காண்டி. இப்போ உள்ளவே எல்லாரும் லேசான இலவான வழிக்கத்தானே வாக்கினா மிஷினால் அடிச்சா வகிச்சுவோம் வகிச்சுவோமா இருக்கும். அப்படியே கோழி கட்டி விட தரை நீட்டாயிருக்கும், வடிவாக இருக்கும் தரையை ஒழிக்க. ஆனால் பயிருக்கு வந்ததில்லை. அப்படி இடப்போலாக இருக்கிறது பயிருக்கு நல்ல பார்க்க ஒரு வடிவில் பார்க்கவே வடிவில் அசிங்கமாக கிடக்கும் ஒழிக்க. ஆனால் பயிருக்கு நல்லா இருக்கும், இதுதான் நல்ல சொப்டாகும். இந்த இடவனங்களில் தண்ணி ஊறி பிடிக்க அப்படியே பூத்து விரிஞ்சு போய் கிடக்கும் இடவன். அப்போ அதுக்கு ஏற்ற பயிர் மூச்சும் கொள்ளும். இங்கே என்னென்ன இப்போ பயிர்கள் இந்த மாட்டாள் உழுது போட்டு வச்சா என்ன நல்லா வரும்? எல்லா பயிரும் நல்லா வரும். குறைக்கணுண்டான வெங்காயம் என்ன கோரி அழிகிறது கூடுதலாக அழிஞ்சும். அப்படி அடிபட்டு கொண்டு ஒரு பக்கத்தில் ஒதுக்கி விடுது, ஒரு பக்கத்தில் ஒதுக்கி நின்று இடத்துல அடிச்சு பட்டி ஒரு இதை நாளாகி போட்டு போடும். அதுவே இந்த கோரி இழுத்து கொண்டு ஒரு கரையில் ஒதுக்குவேன். கரையில் என்ன அப்படியே எழுபட்டு மேலே வந்தாலும் வெயில் பட காஞ்சி போகுது இல்லை. காஞ்சி போகுது அந்த இதாலே மற்ற புல்லுகளும் அழிஞ்சு போகும். மற்றதெல்லாம் ஒரு அளவு பிடுங்கியோ இருக்கா பிடிங்கினாலும் சரி, கோரை பிடுங்கினா எத்தனை நேரம் பிடுங்கினாலும் அது அடுத்த தண்ணி திரும்பி வரும். மேலேயும் தள்ளி விட்டுடும், வெயில் பட்டுதான்டா காஞ்சி போங்கலாம். அடிச்ச உடனே அது மண் மூடப்பட்ட உடனே ஈரத்தை வச்சிருந்தா அப்படிக்கே பேருந்து தளக்கத்தான் பாக்கும்.
இப்ப இந்த தரைக்கு பார்த்தாலும் குறை தான் கூடுதலா கிடக்கு. குறை தான் கூட மாட்டுள்ள இல்லாததுல குறை தான் கூடுதலா கிடக்கு. குறைக்கு மருந்து அடிச்சாலும் மழையாதோ? இப்ப வர மருந்துகளும் வேலை செய்யுதுல்லே. ஒரு இதுக்கு கட்டுப்படுது, இப்ப இந்த ஒரு மூன்று மாதம் செல்ல இந்த முளைக்கு எந்த முளைக்கு தான். அப்போ மாட்டால் உழுவுறதுக்கு வந்து கோரை வர புல்லுகள் சண்டிகள் அதில் ஒன்றும் வராது. ஒன்றும் வராது. இப்போ மண்ணுக்கும் தாக்கம் குறைவாக இருக்கும். இது மிஷினு தண்ணியாக மண்ணுக்கும் தாக்கம் ஏற்படுது. பயிர்கள் நல்லா வருதில்லை, மூச்சு கொள்ளுதில்லை. முந்தி மம்பட்டியால் கொத்தி இப்போ எந்த பெரிய இடவனைகளாக வரா, இப்போ எந்த கூடாலியால் அடித்து தான் பார்த்து படித்து தான். இப்போ சிவமாக மிஷின் பேர் தான் அடித்து போட்டு அதாலேயே உழுது போட்டு அதாலேயே அடித்து போட்டு செய்யணும். சிவத்துக்காண்டி அந்த விலையை செய்யணும். இந்த மாடுலாம் முழுதும் களைச்சி போய் தான் இப்போ வந்து அவுட்டு கட்டி ஒரு கரையில் நின்று கணிக்குது. அவ்வளோ தூரம் மாடு களை இல்லாமல் மண்ணுக்கு ஓடுதோ அவ்வளோ தூரம் விடந்தேல் ஓடுறதுக்கு இலவமாக இருக்குமெண்டா கண்டு தான் இந்த கடின பைத்தியல் உண்டு. கடலில் கொண்டே நீந்த விட்ற நேற்று கொண்டே கடலில் நீந்த விட்டவையாம். அன்றைக்கு வந்து கொஞ்சம் குழந்தை அச்சு வயலில் வயலில் உழ விடணும். இனி நாளைக்கு நாலண்டைக்கு மாடை கொஞ்சம் மாற விட்டுட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை சவாரி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். மாடு களைச்சி போச்சு. என்ன பார்த்தீங்கன்னா அந்த மாட்டை வந்து ஒரு தண்டை குழந்தைய மாதிரி தான் நல்ல பரிவாக தடவி களைச்சி போச்சேன்னு சொல்லி தடவி தடவி மாட்டை கொடுக்குறார். எத்தனை மணித்தேலம்மா அவ்வளவுது? முக்கால் மணித்தேலத்துக்கு மேலே தொடர்ந்து உழுதுன்னு நிற்கணும். தண்ணி ஒன்றும் பேக்கிய கொள்ளுவர இல்லை, கொண்டே தான் தண்ணி வைக்கிறேன். எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.